உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நான் வந்து அல்ட்ராசன் படத்தில் ஷூட்டிங் நின்றுட்டுருக்கேன். நானும் அஜித் சாரும் இப்படி தனியாக நின்றுட்டுருக்கேன். உங்களை பற்றி ஊரில் என்னென்னு தெரியுமா? திருப்பாச்சி படத்தில் ஆடு வெட்டுற சீனில் நீங்கள் வருவீங்களே சார்? இப்போ பழக்கம் தான் பிடிக்க முடியாதுல்ல, அவனுக்கு பிடிக்க தெரியாது, கொஞ்சம் அதிகமாக அழிச்சிருவான். விஜய் சார் நம்ம சிவானனை கழுத்தா அவங்க சொல்லிட்டாரு. நிச்சயமாக உங்களுடைய ஸ்லாங்குக்கே நிறைய ரசிகர்கள் இருக்கும் அண்ணாச்சி. ஒரு நடிகை இருக்காம்னா இந்த நடிகனை மாதிரி உலகத்தில் எவனும் இருக்கக்கூடாது. அந்த வித்தியாசம் தான் பெரியாளாக முடியும். உங்ககிட்ட உங்களுக்கு எந்த ஒரு திருநெல்வேலி இந்த பாச நல்லா இருக்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு அவர் தான் சொன்னார். முதல் படமே பார்த்தீங்கன்னா ஆண் பாவம்னு சொல்லி அவர் ஒரு சீனை நடிக்கிறாரு, என் நடிக்க தெரியல. உடனே வந்து இன்னும் ஓங்கி முதல் அடிச்சிட்டாரு. முதல் அடித்த உடனே எனக்கு ராத்திரி கூட தூக்கமே வரல. மனுஷன் சார் வந்து எப்படின்னா உண்மையிலே அவர் வீரங்க, யாருக்கும் பயப்பட மாட்டார். உண்மையான வீரன் மற்ற மாதிரிலாம் கிடையாது. வடிவேல் சார் தேடிட்டு இருக்கிறப்போ நீங்க அந்த கான்ஸ்டபிளா வருவீங்க பாத்தீங்களா? வடிவேல் சார் அப்படின்னா அவரு கடவுளா படைக்கப்பட்டவர். நீங்களே சொன்னீங்க கதைகளின் கதையில நான் பாக்கியராஜ் சார் கூட நடிச்சிருந்தேன் அப்படின்னு. நல்ல வெயில காய போட்டு வாடி வதங்கி வத்தலாட்டம் மொத்தமும் சுருங்கி சுண்டி போன கிழவி அவளையா கண்டல் பண்ணியே அப்படின்னு ஏற்றமிரைத்தாயா, நாட்டினத்தாயா, கலைபிரித்தாயா, அங்கு குஞ்சு விளையாடும் எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது மாமனா மச்சானா? ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சின்ன திரையிலையும் சரி வண்ணத்திரையிலையும் சரி ஒரு காமெடி நடிகர் அப்படின்னு சொன்னாலே அண்ணன் பேரு ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு காமெடி குணச்சித்திர நடிகர் நெல்லை சிவா அவர்களோட தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். வணக்கம் சார். ஆதன் சினிமா நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம். நீங்க எந்த ஊரு, உங்களுக்கு சினிமா ஆசை எப்படி வந்தது? அதாவது எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம், வள்ளியூர் பக்கம் வேப்பிலாங்குளம் அப்படிங்கிற ஊர் தான் எங்கள் சொந்த ஊர். நான் வந்து படித்தது வந்து வடக்கன்குளம் அப்படிங்கிற ஊரில் கன்கடே ஸ்கூல், அது வந்து அமெரிக்கா கிறிஸ்டின் ஸ்கூல், அங்கே தான் எஸ்எல்சி வரை படித்தேன். அப்போ அங்கே எஸ்எல்சி வரை படித்தோம்னா, அப்போ எஸ்எல்சி வரை படித்து முடித்த உடனே எனக்கு இந்த அது அந்த சின்ன கிராமத்தில் பிறந்தனால எனக்கு உலகமே என்னென்னு தெரியாது. அதாவது திருநெல்வேலி அப்படின்ற ஊர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ மதுரை எங்கே இருக்குது, சென்னை எங்கே இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு உலகமே தெரியாது. அப்படிப்பட்ட கிராமத்தில் விவரம் இல்லாமல் பிறந்தேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து எப்படின்னா அந்த காமெடி டேஸ்ட்டை ஆண்டவன் ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட கொடுத்துருக்கான். சூப்பர் சூப்பர். ஆமாம், யார்ட்டையும் காமெடியாக பேசுவேன். எல்லாத்தையும் பேசுவேன். நான் பேசணும்னு அவன் சிரிச்சிருவான். அந்த மாதிரி காமெடியாக பேசுவேன். அந்த கிரியேட் பண்ணுறது அதை ஆண்டவனாக என்கிட்ட கொடுத்துருக்கான். அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து முத பார்த்த படம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மை. வீரபாண்டிய கட்டபொம்மை, ஆமாம், அந்த படம் தான் முத பார்த்தேன். அதை பார்த்த உடனே எனக்கு சிவாஜி ரசிகன் ஆகிட்டேன். ஆகிட்டு நம்ம சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு உள்ளுகில் இருக்குது. ஆனால் வெளியே சொல்ல முடியாது. கிராமத்தில் நான் பணம் அடிக்க போனோன்னா எல்லாம் கிண்டல் பண்ணுவானே, அங்கே வெளியில் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த பேச்சு போட்டி வச்சாங்க, பேச்சு போட்டி. அப்போ பேச்சு போட்டி வைக்கும்போது அந்த பேச்சு போட்டி தலைப்பு என்னென்னா உனக்கு பிடித்த தலைவர். அழகிய செந்தாமரை குளத்திலே ஆயிரக்கணக்கான பசிய இறைகள் கவனிப்பார்ந்து கிடக்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக தலை தூக்கி நிற்கும் வண்ண மலர்களை பார்க்கின்றோம், போற்றுகின்றோம், கண்டு மகிழ்கின்றோம். உலகமாம் தாமரை தடாகத்திலே பூத்து குனிஞ்ச வண்ண மலராம், அறிவு களஞ்சியமாம், அன்பு தெய்வமாம், கற்பனைக்கு இருப்பிடமாம், கல்வி சமுத்திரமாம், தமிழ் கடல் மடலிருந்த பெருவெள்ளமாம், தென்னாட்டு பெருநாஷாவாம், இந்நாட்டு காந்தியாம், பேரறிஞர் அண்ணாவை தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுமில்லா, அடிஜாம ஒரு கைத்தட்டு. அந்த கைத்தட்டு சத்தத்தில் அன்னைக்கு என் காது கேட்காம போச்சு, உங்கள் சத்தமாக இன்னும் கேட்கலையே அப்படி ஒரு கைத்தட்டு. அந்த கைத்தட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். சே, ஏன் மேடையில் பேசினாலே இவ்வளோ கைத்தட்டு நினைக்க, அப்போ சினிமா நடித்தா எவ்வளோ புகழ் கிடைக்கும், அப்போ நம்ம எப்படியாவது சினிமா அடிக்கிறதுக்கு
சென்னைக்கு போகணும்னு அப்போ தான் அப்போதான் அந்த சினிமா ஆசை வந்தது. சென்னைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க அண்ணாச்சி? அதாவது சென்னை எங்கே இருக்குன்னே தெரியாது எனக்கு. நான் சொன்ன திருநெல்வேலி எங்கே இருக்குன்னு தெரியாது எனக்கு. அப்போ சென்னை எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ சென்னைக்கு போகணும், எப்படி போகலாம் அப்படின்னா, எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் இருக்கார். அந்த வாத்தியார் மாவளை சென்னையில் கட்டி கொடுத்துருக்கு. அவர் சென்னைக்கு அடிக்கடி போயிட்டு வருவார். அவர்கிட்ட போய் கேட்டேன், இப்படி சென்னைக்கு போகணும், சினிமா நடிக்கணும், இதை நீங்கள் வெளியில் சொல்லிடுறாங்க, சென்னைக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டேன். அப்போ தான் அவர் வந்து என்ன சொன்னார், சென்னைக்கு எப்படி போகணுன்னா இங்கேருந்து போய் எக்மோர்னு ஒரு இடத்துல இறங்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. எக்மோரில் ஒரு இடத்துல இறங்கணும், அங்கே இறங்கி வந்து உங்கள் நீங்கள் யாரை பார்க்க போகணுன்னாரு, எங்கள் அண்ணன் பையனை பார்க்க போகணும் அப்படின்னு. அப்போ அண்ணன் பையன் எங்கே இருக்கான், அண்ணா நகரில் இருக்கான். எக்மோரில் இறங்கி நீங்கள் போகிறதுக்கு பாருங்கள், முடியல அப்படின்னா அங்கே ஒரு ஆட்டோ நிற்கும், அந்த ஆட்டோவில் நீங்கள் விவரத்தை சொன்னீங்கன்னா அவன் ஏற்றிட்டு போயிடுவான் அப்படின்னு அவர் சொன்னார். சென்னைக்கு வந்து உடனே வாத்தியார் கொடுத்தார, எக்மோர் எழுதி கொடுத்தார. உடனே சென்னைக்கு வந்து சென்னை வந்து இறங்கியாச்சு. உடனே அங்கேருந்து வந்து எங்கள் அண்ணன் மீனை பார்க்கணும்னு சொல்லிட்டு வாத்தியார் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோ நின்றுது. அங்கே வந்தேன். அங்கே வந்த உடனே அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி அண்ணன் நகரில் எங்கள் அண்ணன் பையன் இருக்கான், வந்து அவனை பார்க்கணும், அதான் அண்ணன் நகர் போகணும் அப்படின்னு எவ்வளோ வரும்னு கேட்டேன். அவன் பார்த்தான், மஞ்ச பைய கம்கூட்டில் வச்சுருக்கான், திருநாப்பட்டை அடிச்சிருக்கேன் பார்த்து கிராமத்துக்காரன் நினச்சிக்கிட்டு இங்கேருந்து அண்ணன் போகிறதுக்கு 100 ரூபா ஆகும்னா. நான் சொன்னேன், இல்லை திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கே 45 ரூபா, இந்த சென்னையிலேருந்து அண்ணன் போகிறது 100 ரூபாயா, இந்த ஊரில் எங்கள் அண்ணன் பையன் தான் விளங்குமா, இந்த ஊருக்காரன் விளங்குவானா, என்னையா இப்படி எல்லோரும் போய் சொல்லி நீங்கள் என்ன மனுஷன், நீங்கள் மனிதமான இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியாக 100 ரூபா கேட்டு கடைசியில் 80 ரூபான்னு கேட்டு ஆட்டோவில் ஏறியாச்சு. ஆட்டோவில் ஏறிட்டு அண்ணனருக்கு போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோக்காரன் கேட்டேன், தம்பி நான் காலையிலேருந்து பச்சை தண்ணி வாயில் படலை, ஒரு டீ சாப்பிடணும், கொஞ்சம் நின்று இந்த ஹோட்டலில் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ விட்டு போட்டு டீ சாப்பிட போனேன். டீ சாப்பிட்டு ஆட்டோவில் ஏறி எங்கள் அண்ணவங்கிட்ட வந்துட்டேன். எங்கள் அண்ணவங்கிட்ட வந்தோடனே எங்கள் அண்ணவன் கேட்டான் ஆட்டோக்காரன்ட்ட, எவ்வளோயா அப்படின்னு. அவன் 30 ரூபா அப்படின்னா. அதில் அப்போ நான் சொன்னேன், ஏ அங்கே வச்சு 80 ரூபான்னு சொன்னான், இங்கே வச்சு 30 ரூபாங்க. அப்போ ஒரு வேளை கிராமத்துக்காரன்னு மனம் இழகி குறைச்சிருக்கான் போருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் என்ன நடந்துன்னா, நான் ஹோட்டலில் டீ சாப்பிட்டு வெளியே வந்தேன், எல்லா ஆட்டோக்காரனும் அந்த காஃபி ஷாட்டில் போட்டிருப்பான், 100 ஆட்டோ ஏறி வந்துட்டேன். அந்த பழைய ஆட்டோக்காரன் பல போட்டு தேடுதான், ஏய் அவன் ஆளை பார்த்தாடா ஒரு மஞ்சள் பைய வச்சுட்டு நெத்தினு அவன் பல போட்டு தேட்டான் நீ. நான் அங்கே போய் இறங்கி அப்படி அந்த மாதிரி நடந்து போச்சு. அண்ணாச்சி, சென்னைக்கு வந்தவங்க நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஏமாந்துருக்கீங்களா சென்னையில்? அந்த கதையாங்க ஐயா, சென்னையில் இறங்கி ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு இருந்தேன். அப்போ டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இப்படி வந்து சிவாஜி வீடு எங்கே இருக்குது, எம்ஜிஆர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். உடனே அவன் வந்து என்ன, உங்களுக்கு எந்த ஊர், திருநெல்வேலி அப்படியா அப்படின்னா, ஆமாம் நான் சினிமா அடிக்கிட்டு வந்திருக்கேன் திருநெல்வேலி எனக்கு அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணிட்டான், சரி உங்களுக்கு அந்த சினிமா எடுக்கிற இடத்த காட்டுறேன், அப்போ தான் நீங்கள் நடித்து பெரியாள முடியும் அப்படின்னு சரி தம்பி, நான் கண்டிப்பாக அந்த இடத்த காட்டு அப்படின்னு சொல்லி என் நேரே கூப்பிட்டு வந்து அந்த ஏவி உருண்டில் ஏவி உருண்டியை காட்டிட்டு என்கிட்ட 500 வாங்கிட்டான். அவன் அந்த 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 உருண்டை காட்டிட்டு என்கிட்ட சொல்லான், இந்த உருண்டையை வந்து உங்கள்கிட்ட ஏன் காட்டுறதுன்னு தெரியுமா, அந்த உருண்டை ஸ்பீடாக சுற்றிக்கிட்டு இருக்கலாம், அதே மாதிரி நீங்களும் சுற்றணும்னா, உங்கள் சத்தியமாக அவன் வாயில் சீனியில் போட இன்னும் சுற்றிக்கிட்டு தான் கெட்டடா. அப்படி ஒருத்தன் ஏமாத்தினான். இன்னொருத்தன் என்ன பண்ணால், நான் சினிமா நடிக்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டு, அண்ணாச்சி நான் ஒரு கதை ஒன்று வச்சுருக்கேன், அந்த கதையில் வந்து அந்த ஹீரோவுக்கு ஆள் கிடைக்காம சரியான ஃபேஸ் கிடைக்காமல் அரைஞ்சிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக உங்கள் ஃபேஸ் கரெக்டாக இருக்குது, நீ தான் படத்துக்கு ஹீரோ. ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு நான் வந்து செலவழிக்கேன், பிரியாணி வாங்கி கொடுப்பேன், ஆமாம் ஊர் போனால் டிக்கெட் வாங்கி கொடுப்பேன், ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்கேன், நம்மளோட லைஃப்பில் பெரியளாக்க போகிறோம்ன்ட்டு. அப்போ நான் சொன்னால் ஒரு நாள் நீங்கள் உங்கள் கதையை எங்கள்ட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், கதையை நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், ஏன்னா செலவிப்போம்லா இனி ஏமாத்துக்க வேண்டி, அப்படி 4 நாளாக கதையை சொல்லுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு நாள் நான் கதையை கேட்டேன், கதையை சொல்லுங்கண்ணே. அப்போ அவன் சொன்னான், என் கதை வந்து அண்ணன் தங்கச்சி கதை,
இதை வந்து யாரெல்லாம் கேட்குறாங்களோ அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே கண் கணங்கிடுவாங்க. அப்படி ஒரு கதை அப்படியா, சரி என்கிட்ட சொல்லு அப்படின்னு. உண்மையிலே அந்த அனந்தஞ்சு கதையை என்கிட்ட சொல்லலாம், எனக்கு கண் கலங்குது. எப்படி? ஆமாம், கண் கலங்கிட்டே இருக்கேன். அந்த அந்த அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், சரி இந்த கதைக்கு கிளைமேக்ஸ் என்னென்ன? அப்போ அவன் சொன்னான், கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசுன்னா. நான் சொன்னேன், ஏற இது இது பாசமில்ல கதை எல்லாம் அப்படின்னு. அப்போ அதுக்கு அவன் சொன்னான், அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, நம்ம கலரில் எடுப்போம் என்ன மனுஷனா நீ, இப்படி ஒரு வாங்கிட்டான். ஐயோ, கட்டலாம் இப்படிலாம் ஏமாத்திருக்காங்க. இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ மன்சூர் அலிக்கானவங்க தான் அவங்க வீட்டில் இடம் கொடுத்து உங்களுக்கு சாப்பாடு போட்டு உங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ மன்சூர் அலிக்கானவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கும், அவர்களை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அதாவது ஒரு ஒரு நடிகர் வந்து எந்த எந்த இடத்துல இறங்கலாம். நான் வந்து கோடம்பாகத்தில் இறங்கினேன். இப்போ வந்து போய்ஸ் கார்டன்கிட்ட இறங்கியிருந்தோம்னா ரஜினி எனக்கு ஃப்ரெண்டாக இருந்திருப்பார். நான் வந்து கோடம்பாகத்தில் இறங்கினேன். அப்போ கோடம்பாகத்துலாம் மன்சூரியா சார் அங்கே இருக்கார். உடனே அவரை போய் பார்த்தேன். பார்த்த உடனே அவர் வந்து, அதாவது மன்சூர் சார் வந்து எப்படின்னா உண்மையிலே அவர் வீரம்ங்க, யாருக்கு பயப்பட மாட்டார், உண்மையான வீரம், மற்ற மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரி. அப்போ அவர் வந்து என்ன பண்ணார்னா, அவர் ஆஃபீஸில் தங்க வச்சார். தங்க வச்சு ஒரு பாயமாக வச்சு பிரியாணி பண்ணி போட்டு சாப்பாடு எல்லாம் இங்கெல்லாம் போட்டார். அப்போ அந்த மன்சூர் சார் ஆஃபீஸில் நாங்கள் யாரெல்லாம் இருந்தோம், நான் போண்டாமணி, அந்த மைனாபட ஹீரோவில் அவங்க எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். அப்போ அங்கே தான் நான் பல டைரக்டரை சந்தித்தேன். ஈ ராம்தாஸ், நம்ம தங்கர் பச்சான், நம்ம திருப்பாச்சி டைரக்டர், எல்லோரையும் அங்கே தான் சந்தித்தேன். அப்படி மன்சூர் சார் வந்து 2-3 வருஷம் எங்கள்ட்ட வாடகையும் கேட்கல, எங்களுக்கு சாப்பாடும் பண்ணி போட்டு அப்பப்போ செலவுக்கும் கொடுப்பார். ரொம்ப தங்கமான மனுஷன் அவர். வந்து வில்லனாக இருந்தால் கூட அவர்கிட்ட பெரிய இலகன மனசு உண்டு, யாருக்கும் தெரில, அப்படி ஒரு நல்ல மனுஷன். ஆமாம், நிச்சயமாக உங்களுடைய ஸ்லாங்குக்கே நிறைய ரசிகர்கள் இருக்கும் அண்ணாச்சி. உங்களுடைய ஸ்லாங்கை முத முறையாக காமெடியில் ஒரு பெரிய கலக்கு கலக்குன்னு நம்ம நாகேஷ் அவர்கள் உங்களை பாராட்டியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா அது காரணம் நாகேஷ் சார் தான். எப்படின்னா மன்சூரியா சார் வந்து ஒரு படம் எடுத்தார். என்ன படம்? ராஜாதி ராஜ ராஜ குலோத்தங்க ராஜ மார்த்தாண்ட காத்தவராய கிருஷ்ண காமராஜன் படம் எடுத்தார். அந்த படத்தில் வந்து என்னை நடிக்க கூப்பிட்டார். அப்போ நான் அங்கேருந்து போனேன். போன உடனே என் கூட நடிக்க யார் தெரியுமா? நம்ம நாயே சார். சூப்பர். எனக்கு பார்த்த உடனே கைகளாம் நடிக்கிட்டு, அவர் எமே மேலே தலைமை புதுசாக போயிருக்கோம், இவற்றை நம்ம எங்கே நடிக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு கைகளாம் நடிக்கிட்டு. இந்த கைகால் என்ன பிளட்லாம் உறைஞ்சிதுங்க, உறைஞ்சி அப்படியே நிற்கேன். உடனே பயந்து பின்னோடனே நாயே சார்கிட்ட, சார் என்ன என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. அவர் எதுக்கு எதுக்கு அப்படின்னாரு. இல்லை சார், உங்கள் கூட தான் நடிக்கேன், எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு. உடனே அவரெல்லாம் நிறைய கூட பற்றியாடா. உடனே என் தோளில் கை போட்டு அவர் சொன்னார், சிவாண்ணே, சிவாஜி சார் கூட முத முத கேமராமேன் நிற்கும் போது அவருக்கு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும், நான் வந்து முத முத கேமராமேன் நிற்கும் போது எனக்கு பயமாக இருந்தது. தொழில் தெரியலாம் பயம் பயம் இருக்குது தான் நிச்சயம், நீ எதுக்கு பயப்படுத்த, நான் இருக்கும்லாம் அப்படின்னு என்னை தைரியம் பூட்டினார். அதுக்கப்புறம் எனக்கு பிளட்லாம் உடம்புல ஓடிச்சு கட்டலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல நேரம், எனக்கு அன்னைக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா நான் வழக்கமாக எல்லாத்தையும் இந்த திருநெல்வேலி பாஷை பேச மாட்டேன், உங்களை மாதிரி தான் சாதாரண பேசுவேன், வாங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி பேசுவேன். அப்போது அந்த நாயசாரோட பேசும்போது நான் திருநெல்வேலி பாஷை ஆட்டோமேட்டிக்காக பேசியிருக்கேன். சூப்பர். ஆமாம், நாயசார் முத முதல் நான் கேள்வி வைப்பார், ஏய் அந்த சைக்கிள் எங்கடா அப்படிம்பார். நான் அண்ணா நிற்கிம்பேன். நிற்கா ஏன்னா நிற்கி அப்படின்னு சொல்லிச்சார். அப்புறம் வந்து டயட் சொல்லி கொடுத்தாரு, ஒரு ஆளை பார்த்து ஏய் உதப்பேன், ஆமாம் அப்படிலாம் பேசக்கூடாது, உதப்பேன் அப்படின்னு. உடனே நான் அதை இப்படி பேசினேன், ஏய் இப்படி பேசினா தூய் போட்டு மிதிப்பாம அப்படின்னு அப்படி மாற்றி பேசுவேன். காலைங்கத உதயத்திலம்பேன், இப்படி அப்படி மாற்றி மாற்றி பேசி ஷூட்டிங் முடிஞ்சுது. முடிஞ்சோடனே நாயசார் சொன்னார், சிவாண்ணே, ஒரு நடிகை இருக்காம்னா இந்த நடிகனை மாதிரி உலகத்தில் எவனும் இருக்கக்கூடாது, ஒரு வித்தியாசம் இருக்கணும், அந்த வித்தியாசம் தான் பெரிய ஆளாக முடியும். உங்கள்கிட்ட உங்களுக்கு எந்த ஒரு திருநெல்வேலி இந்த பாசை நல்லா இருக்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு அவர் தான் சொன்னார். அப்போ ஃபாலோ பண்ணணுன்னு சொன்னோடனே நான் டக்குன்னு அப்படியே ஊருக்கு போயிட்டோம்ங்க. ஊருக்கு போய் எனக்கு ஏற்கனவே திருநெல்வேலி தான், அந்த ஊரில் போய் இந்த 70-80 வயசு கிழவன் கிடப்பாங்களா கிழவன், அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கேன். ஏன்னா அவன் தானே 70 வயசுக்கு முன்னால் எப்படி பேசிப்பான்ட்டு அந்த மாதிரி அவர்கிட்ட பேச்சு கொடுத்து
அப்போ அந்த அந்த திருநெல்வேலி பாஷையை எப்படி பேசணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து சுத்தமாக படிச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்து எல்லா படத்தையும் திருநெல்வேலி பாஷை பேச ஆரம்பித்தேன். அப்படியே எனக்கு கொஞ்சமாக லைஃப் வந்தது. நான் இந்த நிலைமைக்கு வர காரணம் நம்ம நாயசார் தான். சினிமா படத்தில் இப்படி வாய்ப்புக்காக தேடி அலைஞ்சிட்டு இருந்திருக்கீங்க, ஆனால் முதல் படமே பார்த்தீங்கன்னா ஆண் பாவம்னு சொல்லி சின்ன பாண்டியராஜன் சார் அவர்கள் இயக்கக்கூடிய ஒரு படத்தில் உங்களுக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? அவர் கூட ஒர்க் பண்ண ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதாவது அந்த பாண்டியராஜன் சார்கிட்ட வந்து அசோசியேட் டைரக்டராக வந்து யாருந்தால் ரமேஷ் கண்ணன் ஒரு இப்போ இருக்கிற நடிகர், அவர் அசிஸ்டண்ட் வந்து கேஷன் ஒருத்தர், அவங்க என் ஃப்ரெண்டு. அப்போ நான் வந்து பஸ்மன் ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒரு ஹண்ட்ரட் ஹைபிரா ரோட்டில் தேவர் மண்டபமில் அங்கே தான் இருந்தேன். அப்போ இன்னொன்று பாண்டியராஜ் சார் வந்து அங்கே கன்னிராஜ் கிளைமேஸ் எடுக்க வந்தார். அவருக்கு பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணேன். ஹெல்ப் பண்ணோடனே அவர் என்கிட்ட என்ன உங்களுக்கு எந்த ஊர் என்னென்னு கேட்டார். நான் நடிக்க ஆசைப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு அந்த ஆண் பார்த்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. சார் சான்ஸ் கொடுத்தா எனக்கு நடிக்க தெரியாதே, அதான் என்னென்னா அவர் ஒரு சீனில் நடிக்க சொன்னார், என் நடிக்க தெரியல. உடனே வந்து இன்னும் ஓங்கி முதல் அடிச்சிட்டாரு. முதல் அடித்தோடனே எனக்கு ராத்திரி கூட தூக்கமே வரல. நம்ம அப்பா கூட மேலே அடிச்சு கிடையாது, அடிச்சிட்டார இந்த சினிமா வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆன்பாம் படம் 314 ஓடிச்சு. சூப்பர் சூப்பர். ஓடி கொஞ்சம் பேர் கிடச்சின்னு வைங்களேன். உங்களோட காமெடியிலேயே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காமெடி எதுன்னா கிணத்தக்கானோ கிணத்தக்கானோன்னு வடிவேல் சார் தேடிட்டு இருக்கிறப்போ நீங்கள் அந்த கான்ஸ்டபிளாக வருவீங்க பார்த்தீங்களா, அந்த போலீஸ்காரராக வர்ற காமெடி சூப்பராக இருக்கும். ஆமாம், அந்த காமெடி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதாவது வடிவேல் சார் அப்படின்னா அவர் கடலோ படைக்கப்பட்டவர். குற்றாலத்தில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு குற்றாலத்தில் சுரண்டைங்கிற ஊர் தான் அந்த ஷூட்டிங்கு. நான் பாக்கியராஜ் சார்கிட்ட வந்து ஒரு கதைங்கிறது சீரியல், அதில் 1.5 வருஷம் அவருடைய எழுத்தில் நடித்தேன். நடித்து அதில் நடிப்புனா என்ன அப்படிங்கிற தொழிலை தெரிஞ்சுக்கிட்டேன். தொழிலை தெரிஞ்சதுக்காக தெரிஞ்சுட்டு வெளியில் வரும்போது தான் இந்த கிணத்துக்கானில் காமெடி கிடச்சிது. நல்ல பண்ண நல்ல பேர் கிடச்சிது. ஆமாம், அந்த காமெடியை வச்சு தான் நான் லைஃப்பில் இந்த லெவலுக்கு இருக்க காரணம் அந்த காமெடி தான், மறக்க முடியாத காமெடி. பாக்கியராஜ் சார் தான் உங்களுடைய குரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களே சொன்னீங்க கதைகளின் கதையில் நான் பாக்கியராஜ் சார் கூட நடிச்சிருந்தேன் அப்படின்னு. ஆமாம், பாக்கியராஜ் சார் கூட உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அவர்கிட்ட வந்து ஒரு பழக்கம் உண்டு எல்லாரும் தெரியாது. அவர் ஒரு புத்தக புழு சார், படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ நிறைய படிக்க போய் தான் அந்த டயலாக் எழுதும் அந்த வார்த்தைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து விடும். கடல் மலை திறந்த வெள்ளம் மாதிரி அந்த டயலாக் வந்து விடும். அப்படி நல்லா படிப்பார். அப்போது அவர் எவ்வளோ திறமையானாலும் பாருங்கள், நான் ஒரு நாள் ஒரு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன், சொக்கத்தங்கம் அந்த படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். நடிச்சிக்கணுன்னே அவர் வந்து 10 மணி தான் வருவார். காலையில் வந்து அசோசியேட் வந்தார், சிவண்ணா உங்கள் டயலாக் என்னென்னா போயும் போயும் இந்த கிளவியை போய் கண்ட்ரோல் பண்ணிதியே இதான் உங்கள் டயலாக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நான் சரி சார்னு இருந்தேன். போயும் போயும் இந்த கிளவியை போய் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னு லைட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குனு பாயிரி சார் வந்துட்டார். பாயிரி சார் வந்து அந்த பேட கொடு சிவண்ணா உங்களுக்கு என்ன டயலாக்கு என்ன சார், போயும் போயும் இந்த கிளவியை போய் கண்ட்ரோல் பண்ணிதியே அப்படின்னு டைலாக் சார். உடனே ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு சார், கீழே சேர் கிடக்கு, அதில் உட்காந்து பார்க்கிற சார் எழுத ஆரம்பிச்சார். எழுத ஆரம்பித்து என்கிட்ட கொடுத்து இதை பேசுங்க அப்படின்ட்டார். நான் அவர் எழுந்த படித்து பார்க்க, நல்ல வெயிலில் காய போட்டு வாடி வதங்கி வத்தலாட்டம் மொத்தமும் சுருங்கி சுண்டி போன கிளவி அவளையாக கண்ட்ரோல் பண்ணிதே அப்படின்னு எழுதார். அதாவது ஆமாம், ஊரால் தான் டயலாக் எழுதுனா ஊட்டி போகணும் கொடைக்கால் போகணும் அப்போ தான் மூடு வரும்னு. இவர் ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, அது பக்கத்தில் சேர் கிடக்கு, அதில் உட்காந்து அப்படி எழுதினாலும் எவ்வளோ டேலண்ட் பற்றிலாம். அண்ணாச்சி, நாங்கள் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், பாக்கியராஜ் சார் புள்ளி வச்சா நீங்கள் கோலமே போடுவீங்களாமே, பாக்கியராஜ் சார் ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் அந்த டைலாகே முடிச்சிடுவீங்களாமே, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அதாவது உதாரணம் சொல்லுதானே, நான் வந்து இன்ஸ்பெக்டராக அடித்தேன். அப்போ இன்ஸ்பெக்டராக அடிக்கும்போது ஒரு கோலை வந்து குடியாரன் குடிச்சு போட்டு என் மேலே வந்து இடிச்சுட்டு நீலாம் இன்ஸ்பெக்டரா இதெல்லாம் ஒரு கோலை அப்படிமா. இதுக்கு பாக்கிரே சார் வேறு மாதிரி எழுதி கொடுத்தாரு சார். நான் அதை வச்சுக்கிட்டு நான் வந்து டேக்கில் என்ன பேசணும் அப்படின்னா வந்து அந்த குடியாரன் என் மேலே ஏற மேலே இடிச்சுட்டு நீங்களாம் ஒரு கோலை, நீ ஒரு இன்ஸ்பெக்டரா கோலை அப்படிமா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை யாரை பார்த்து கோலைன்னு சொல்லுத, 2-3 நெல்ல ஒத்தியில் தூக்கண்டா, இல்லை சாரமலை பெய்யும் போது அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறிடுவேன், என் வாயில் வெத்திரை போட்டு உன் வயிற்றில் புளிச்சின்னு துப்புறமான குடல் செஞ்சிடும் அவ்வளோ ஸ்பீடு. திருநெல்வேலியில் நடு பஜாரில் கையில் கம்ப வச்சுக்கிட்டு கடைகளை பார்த்து அடல அடல அடலாம் அவ்வளோ பேர் பயந்து கடையை அடைப்பாம்ற, அப்பேற்பட்ட வீரனை பார்த்து நீ கோலன்னு சொல்லிட்டிய, இனிமேல் கோலன்னு சொன்ன
உன் வயிற்றில் இருக்க போட்டி எடுத்துட்டு பத்திரிக்கை பேட்டி கொடுப்போம்னா அடிச்சோம் கைத்துட்டு கட்டலாம். அப்படி அப்படி பாய்வே சார்ட்ட வந்து லைஃப்பில் வந்து அவர்தான் தொழில் படித்தேன். அந்த தொழிலை படிச்சுட்டு வெளியே வந்தோடனே தான் எனக்கு இதை கிணத்து கணல காமெடி கிடச்சிது. நான் எனக்கு நல்லா பண்ண முடிஞ்சுது. லைஃப்பில் மறக்க முடியாத டைரக்டரு பாக்கியராஜ் சார். ஆமாம், கந்தசாமி படத்தில் இன்னும் ஞாபகம் இருக்குது, டக்கு ஜிம்னு ஒரு ஆடிட்டு இருக்கும்போது நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு இருப்பீங்கல்ல, அந்த காமெடி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. ஆமாம், அதான் தான் வந்து அதில் வந்து வடகுசன்னு கூப்பிட்டார். கூப்பிட்டு அந்த அந்த காமெடி இந்த மாதிரி தண்ணி அடிக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், ஏ மேலாம் அடிக்கணும், மூஞ்சில் அடிக்காதுபாரு, நான் டேக்கில் மூஞ்சிலாம் அடிச்சிருவேன். அந்த அது முடிஞ்சதுக்கப்புறம் ஏண்டா நான் இடுப்பு அடிச்சோம், நீ எங்கே அடித்தேன் அப்படின்ட்டு அந்த டைலாக்கு நல்ல அந்த காமெடி நல்ல பேர் போலும் பெற்றிருந்தது. நல்ல காமெடி. நாச்சி, உங்களுக்கு லைஃப் கொடுத்த படம் வந்து, அதே மாதிரி நீங்கள் நிறைய படத்தில் டைலாக் எழுதியிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டைலாகை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய மகிழ்ச்சியான தருணம் உங்கள் வாழ்க்கையில் இதுன்னு இருக்கும்ல, அந்த விஷயத்தை நேர்கள்கிட்ட சொல்லுங்கள். அதாவது எனக்கு லைஃப் கொடுத்த படம் வந்து அட்டகாசம். அஜித் சார் அதில் டபுள் ஆக்ட் நடிப்பார். அது வந்து டைரக்டர் வந்து சரண் சார். அப்போ நான் வந்து அது திருநெல்வேலி கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே சரண் சார்கிட்ட போய், சார் வந்து திருநெல்வேலி கதைன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இதுக்கு வேணால் காமெடினா எழுதுவேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து சரி இந்த படத்துக்கு காமெடி எழுதுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த படத்தில் நான் தான் காமெடி எழுதினேன். என்ன காமெடினா, நான் வந்து ஊர்லேருந்து சென்னைக்கு சினிமா எடுக்கணுன்ட்டு வந்தேன். என்ன சினிமானா, அதாவது வீரபாண்டிய கட்டவங்க படத்தை மாற்றி எடுக்கணுன்ட்டு வந்தேன். ஓகே. உடனே வந்து அப்போ வந்து ஒருத்தர் என்கிட்ட கேட்பார், ஏ வீரபாண்டிய கட்டவம்னா படம் இதுக்கு முன்னால் வெளியே வந்தாச்சே, அது எனக்கு தெரியும் சார். ஏ அந்த படத்தை வீரபாண்டிய கட்டவம் படத்தில் நடித்த ஹீரோ இறந்து போனாரே அதையும் தெரியும், அந்த பிடிச்சரே இறந்து போனாரே அதுவும் எனக்கு தெரியும், அப்புறம் நீ வீரபாண்டிய கட்டவம் படத்தை எப்படி மாற்றி எடுக்க போகிற அப்படின்னு கேட்பார். அப்போ தான் சொல்லுவேன், சார் வீரபாண்டிய கட்டவனுக்கு சொந்த ஊர் எந்த ஊர், திருநெல்வேலி. ஆமாம். அப்போது அந்த வீரபாண்டிய கட்டவம் படத்தில் வீரபாண்டிய கட்டவன் எப்படி பேசியிருப்பார், ஏற்றமிரைத்தாயா, நாட்டு நட்டாயா, களை பிரித்தாயா, அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது மாமனா மச்சானா, மானம் கட்டவனே அப்படின்னு சுத்தமான தமிழில் பேசியிருப்பார். நான் என்ன சொல்லுவேன், வீரபாண்டிய கட்டவனுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தானே, அப்போ அவன் திருநெல்வேலி பாஷையில் பேசியிருப்பான், அப்போ படத்தை தப்பாக தானே எடுத்திருக்கான், திருநெல்வேலி பாஷையில் பேசி எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் கேட்பாங்க, சரி திருநெல்வேலி பாஷையில் பேசி எப்படி எடுப்பேன் சொல்லு அப்படிம்பாங்க. அப்போ நான் பேசி காட்டுவேன் திருநெல்வேலி பாஷையில் பேசி, ஏய் பாஞ்சாலம் குறிச்சு கொள்ளையா, ஆச்சரியமெல்லாம் இருக்குது, ஒரு ஈ எறும்பூட நுழைய முடியாது, விளைச்சவா வாழெடுலே வாழெடு, அது என்ன வந்தாலும் சரிதான், இன்றைக்கி ரெண்டு லோன்னு பார்த்த வேண்டி தான் அனு டக்குன்னு வெள்ளத்தையும் வாழெடுப்பான், அவன் பொண்டாட்டி வெள்ளையா மாதிரி மறைச்சிக்கிடுவா, குடியை கெடுத்து போட்டி பெயிருவான், இல்லை அவனை எங்கே அனுப்பினு எங்கே வந்து நிற்க, என்ன சாவது கருதியா, ஏன் வெள்ளக்காரன் கூட மொத வேறு ஆள் இல்லை, உன்னை ஏமாளி போய் அனுப்பி வைக்கான், அவன் கையில் வெடி வச்சுருக்கான், நீ சும்மா கிட்ட போய் அளவும்ப டப்புன்னு வெடிச்சு இருந்தாலும் அவன் சாப்பாடு சொன்னக்கால போகலாம், வெள்ளத்தேவனு கோந்துடும், அந்த டப்புன்னு அடிச்சுனா சிரிக்கவில்லை, இதுக்காக மாட்டை அடைக்கவனே கல்யாணம் முடித்தேன், என்றைக்கு ஒன்று கெட்டினாலும் அன்றைக்கே குடும்பம் நாசம் போச்சேன், நானே பயப்படலை, நீ இதுக்கு பயப்படுத வெள்ளக்காரன் கிட்டே வந்துடுவானா, அப்படியே வந்துட்டான்னு வச்சுக்கோ கையில் வாழ் இருக்கு துண்டாக வெட்டிடுவேன், நீ ரொம்ப பயப்படுத என்னை பயங்காட்டியே குள்ள போகிறப்பாரு, ஆமாம் இனி கட்டமாக வந்தவனா நீ என்ன எழுச்சி வேண்டாம், உடனே அவன் பொண்ணடிச்சுடுவா, அங்கே வெள்ளக்காரன் சுச்ச தட்டினா 5000 பேர் சாவுதான் அணுகுண்டு வச்சுருக்கான், நீ இந்த வாழை வச்சு எந்திரிச்சு போகிற, அட கோட்டிக்கார பேவில்லை, நான் வந்து வெள்ளக்காரன் கூட நேரடியாக மொதமாட்டேன், நம்ம கட்டமாக கோட்டத்தில் அது உள்ளே இருந்துக்கிடுவேன், வெள்ளக்காரன் வர வர டப்பு டப்புன்னு தலையை வெட்டும்னா, இந்த அவ சொன்னான், இங்கே அந்த கோட்டை நம்பி போகாத, அன்றைக்கி நான் பார்த்தேன் அந்த சோறு ரெண்டாக வெடிச்சிருக்கு, அந்த வெடிப்பு வெளியே நீ வேட்டி வைக்க போகிறான், சொன்ன ஊரில் கோயிலில் கூட எங்கள் ஆத்தா காயம் போட்டிருக்கா, ஏன் உனக்கு வேட்டி சட்டை எடுத்துருக்கான், ஆடு பிடிச்சிட்ருக்கா, இங்கேருந்து போய் நல்ல கறியை தின்னுட்டு வரும்போது உப்பு கண்டை வாங்கிட்டு வருமா அப்படின்னா, விளைச்சனு கோவிட்டு தூக்கி போட்டு மிதிச்சோம்னா தூத்துக்குடியில் விடுவாமா, நான் நாட்டை பற்றி பேச நீ ஆட்டை பற்றியே பேச நீ போர் போர்னா, இப்போ ஏன் கணக்க தொடர்ந்து நீ வத்த அப்படின்ட்டு கட்டமாக வந்து வெள்ளைத்தேவன் சண்டை போவான், வெள்ளைத்தேவன் சண்டை போவான், வெள்ளைத்தேவன் செத்துருவான், சாவதுக்கு முன்னால் வெள்ளைத்தேவன் சண்டைக்கு போகிறதுக்கு குதிரை அவுக்க போவான்,
குயிரை போகும்போது குயிர் செத்து கிடக்கு. உடனே வெள்ளைத்தேவன் கேட்பான், பொண்ணுகிட்ட எவ்வளோ நேற்று தான் இந்த குதிரைக்கு ஹில்லுன்னு பேர் வச்சேன். அவள் சொன்னால் பேர் ஹில்லுன்னு வச்சேன், அதுக்கு புல் வச்சேன் நீ, அதான் செத்து கிடக்கு. இப்போ வெள்ளைத்தேவன் சண்டை போனால் வெள்ளைத்தேவன் செத்துருவான். வெள்ளைத்தேவன் செத்தோடனே கட்டம் பார்ப்பான், வெள்ளையத்தேவா என் நஞ்சா சிங்கமே என்னை விட்டு போயிட்டியாங்கும், இனி வெள்ளக்காரன் என்னையே கொள்ளுது உறுதி, இருந்தாலும் படுக்காளி பேரில் நெஞ்சில் மீழ்ச்சி கொல்லாம் விட மாட்டேன் அன்னு கட்டம்மா நேர் வீட்டு போனான். அவன் பொண்டாட்டி பார்த்தான், ஜகமா நான் சண்டைக்கு போகிறேன் நீ என்ன சொல்லுத, நான் என்ன சொல்ல போகிறேன், நான் சொன்ன கேட்கவா போகிறேன், ஒரு ஓரமாக நின்றுட்டு வந்துரு, நடு கூடத்தப்பில் டப்புன்னு சுட்டி மறைச்சிட்டு குடிக்கிட்டு போம் ஜக்கம்மா. போகும்போது திரும்பி திரும்பி பார்க்க யானே தெரியற, ஆமாம் ஏன் போனால் திரும்ப மாட்டேன்னு நல்லா தெரியுது, தெரிஞ்சு நீ சாது கலையத, இப்போ கட்டம்மன் சண்டை போவான் வெள்ளக்காரன் பிடிச்சிடுவான், நீ தான் கட்டமானா ஏன்னா இப்போ யார் இல்லைங்கா, ஏன் நீ தான் ஜாக்சன் தெரியோ, அவன் எஸ்ம்பான், இங்கே பாரு இந்த இங்கிலீஷ் பேசுகிறத இங்கே ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாரோட வச்சுக்கோ, உனக்கு தான் இங்கிலீஷ் பேச நினைக்காத, எனக்கும் இங்கிலீஷ் பேச தெரியும். ஹி வாண்டட் ஸ்வெண்டி ஃபவுண்டன் பென் ஆஸ்க் ஏ கிளாட் எக்ஸ்பிளிட் சில்ட்ரன்ஸ் வாட் வாட் யூ வாண்ட் சேண்ட் அ ஃபுல் கெட் அவுட் நான் சன் எக்ஸாம்பிள் ஃபுல் யாத்திரை மாரி இல்லை யாத்தாரிச்சியா அது நாத்தனட்டியா அது களபரிச்சியா அல்லது எங்கள் ஊர் சம்மஞ்ச பிள்ளைகளுக்கு அடைச்சி கொடுத்தியா இல்லை ஒரு வேலையும் பார்க்கலான்னு கேட்கணுடி இல்லை உன்னை அடித்தா கூட ஊருக்கு போகிறதுக்கு 3 மாதம் ஆகும், எல்லோரும் விதி வந்தான் சாப்பிடுவோம் என்கிட்ட மிதி பண்ணி சாப்பிட்ற பாரு, இனிமேல் இந்த கப்ப முடி கேட்டாலஞ்சே கையில் வாழ்ருக்கு வாயில் ஒரே குத்து, இங்கிலீஷ் மறந்து இங்கிலாந்து போகிறேன் இப்படி பேசி முடித்தேன். அஜித் சார் வந்து எனக்கு 10,000 செக் எழுதி கொடுத்தார் சார். சூப்பர் 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 சூப்பர். வாழ்க்கையில் மறக்க முடியாத நம்ம அஜித் சார். அஜித் சாரை பற்றி சொல்லணும்னா சார், மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறாங்களா ஹெல்ப் பண்ணுறவர் சொல்ல மாட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, அதான் அண்ணா அதான் அதான் அன்னைக்கு பார்த்தேன், நான் வந்து அல்ட்ராசன் படத்தில் ஷூட்டிங் நின்றுட்டுருக்கேன், நின்றுட்டுருக்கும் போது அங்கே லைட் அட்மின் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் அஜித் சாரும் இப்படி தனியாக நின்றுட்டுருக்கோம். உடனே நான் நினச்சேன், சே அஜித் சார் கூட ஏதாவது பேசணும்ல, எவ்வளோ பெரிய ஆள் சும்மா இருந்தால் இப்படி ஏதாவது பேசணும்ல அப்படின்ட்டு அஜித் சார்ட்ட சொன்னேன், சார் உங்களை பற்றி ஊரில் என்ன நினைக்காங்க தெரியுமா அப்படின்னு. அவர் என்ன 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 இல்லை நீங்கள் கார் ரேஸ்லாம் போகிறீல்ல அது வந்து அனாவசிய செலவுன்னு சொல்கிறாங்க சார், நீங்கள் அனாவசிய செலவழிக்கிறீங்கன்னு சொன்னாங்க சார்னு. அப்போ உடனே அஜித் சார் சொன்னார், சிவாண்ணே நான் வந்து 7 தலைமுறைக்கு என்கிட்ட சொத்து இருக்கு, எனக்கு இந்த கார் ரேஸ் மேலே ஆசை, அப்போ என் ஆசை நிறைவேற்றணுமா வேண்டாமா? இப்போது நம்ம வீட்டு முன்ன நம்ம செத்துட்டோம்னா வீட்டுக்குள்ளே வேற ஆள் தான் வேற ஆளும் தூக்கிட்டு வரணும், இதுதான் மண்ணுடைய வாழ்க்கை, அதனால் எனக்கு ஆசை நான் அதான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி அப்படி விட்ட ஒரு நல்ல மனுஷன். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவர் வீட்டில் சாப்பாடுலாம் வரும், சிக்கன் பட்டெலாம் வரும், நிறைய நேரம் அள்ளி திம்பேன், உடனே ஒரு சந்தோஷம், அப்போ நாளைக்கு நண்டு கொண்டாரு நண்டு நின்று நல்லா இந்த ஒரு அப்படி ஜாலியான தங்கமான மனுஷன். அப்படி அப்படி இருக்கும்போது அதாவது அவர் சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸுக்கு சார் போயிருக்கார். அப்போ சாருக்கு அப்போ அப்போ அஜித் சார் வந்து தமிழ் தெரியாது, ஆள் மெனிஞ்சாக இருப்பார் தமிழ் தெரியாது, அப்போ அங்கே போய் நிற்பார், அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. அப்போ அந்த ஆஃபீஸ் பாய் வந்து அவர்கிட்ட அன்பாக பேசியிருக்கான், டைரக்ட் நாளைக்கு வருவார் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆஃபீஸ் பாய் இவருக்கு டீலாம் கொடுத்து அன்பாக பாசம் வச்சுருக்காரு. இப்படி பழகி இது 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் முடிஞ்சோடனே இந்த பெய வந்து இந்த ஆஃபீஸ் பேருக்கான்ல இந்த பெய வந்து தீக்குச்சி வச்சு காதை குடைஞ்சிருக்கான், அது அந்த செவ்வில் பட்டு அது ஸ்டெப் ஒரு ஒரு பெரு பெருசாகிட்டு. சரி ஆமாம். அப்போ வந்து டாக்டரை காட்டினா டாக்டர் 30,000 இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்ட்டான். உடனே இவன் வந்து இந்த பெயர் நினச்சான், நமக்கு 30,000 யார் தாரா நம்ம லைஃபு க்ளோஸு அப்படின்னு அப்படியே விட்டான். அப்புறம் ஒரு நாள் யோசிச்சிருக்கான், நம்ம அஜித் சாரை பார்த்தானே அப்படின்னு. சார் 15 வருஷம் கழித்து இந்த பெய வரான் சார். இந்த 15 வருஷம் இந்த பையன் வந்தோடனே அஜித் சார் அவனை பார்த்தோடனே அவனை அடிக்க போகிறேன், ஏண்டா ஏண்டா உள்ள நீங்கள் பார்க்க வரல பாசம் ஏண்டா நீங்கள் பார்க்க வரல அப்படின்னு. உடனே அவன் மாங்க மகன் அழுதான், என்னடா இந்த மாதிரி மேட்டரை சொன்னான் இந்த மாதிரி டாக்டர். அப்போ உடனே இவர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணார், அவன் டாக்டர் சொன்னார் 30,000 அவன் சார். உடனே அஜித் சார் வந்து மேனேஜர் ஃபோன் பண்ணி 50,000 செக் போட்டு எட்டான்னு சொல்லி 50,000 செக்கோடு வந்தார். இந்த பையன்கிட்ட கொடுத்து குணமாகி ஊருக்கு போய் போயிடணும், நான் சொன்ன மாதிரி நீ சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் காலையில் அழுதுகிட்டே போனான். அப்படி அஜித் சார் ஒரு தங்கமான ஆள் லைஃப்பில் மறக்க முடியாது, நேரடியாக பார்த்தேன். ஆமாம். இதை வந்து எப்படின்னா இப்போ அஜித் சாருக்கு வந்து பிறந்தநாள் வருவீங்களேன், அப்போ அந்த அஜி அந்த அட்டகாசம் படத்தை விட்டு இப்போ பிறந்தநாள் இருந்தது, அந்த பிறந்தநாள் வந்தோடனே அவர் படத்தை நடித்தால பேட்டிங்க பார்ப்பாங்களா, அப்போ யார்ட்ட பேட்டி கண்டாங்க, நான் சொன்ன மாதிரி தான் வெளியே தெரியுங்க பப்ளிக்கு. அப்படி அப்படி ஒரு நல்ல மனிதர். ஆமாம் ஆமாம் அஜித் சார். அதே மாதிரி விஜய் சாரும் என் மேலே அவர் பயங்கர பாசமாக இருப்பார். ஓகே ஆமாம்.
அவரோட நிறைய படங்கள் படிச்சிருக்காரு, நான் நடிச்சிருக்கேன். பட்டு என்கிட்ட வந்து வந்தோடனே கேட்பார், எப்படி இருக்கீங்க வீட்டில், ஃபேமிலியாக இருக்காங்களா? ஓகே ஓகே, வேறு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையா? ஓகே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுதான் சொல்லு அப்படின்னு, இருந்தால் சொல்லு நான் செய்கிறேன். இல்லை சார், நீ கேட்டதே போதும், நான் நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார்க்கெலாம் வந்து அப்படி ரசிகர்கள், எங்கள் 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 ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பிளிச்சுட்டு பிடிக்க பொம்பளை பிள்ளைய பூரா விஜய் ரசிகர் தான் கட்டிடலாம் சார். ஊரில் வந்து 400 வீடு இருக்குன்னா அதில் 150 பேர் விஜய் ரசிகர், அப்போ அவருக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது. அதனால் வந்து அவரெல்லாம் லைஃப்பில் மறக்க முடியாத ரொம்ப அன்பாக படவர் சார். ஸ்பாட்டில் வந்து அந்த யார்ட்டையும் அந்த அந்த அதாவது இந்த மாதிரிமா ஸ்பாட்டில் எங்களை பார்த்தோன்னா அவர் தான் எங்களை விஷ் பண்ணுவார். சூப்பர். ஆமாம், நான் விஷ் பண்ணும், அவர் அவர் கும்பிடுவார். அப்படி ஒரு யார்கிட்ட அந்த பேச மாட்டார், ஒரு தங்கமான மனுஷன். அவர் உண்டு, ஒரு வேலை உண்டு, லைஃப்பில் மறக்க முடியாத ஆர்டிஸ்ட். திருப்பாச்சி படத்தில் ஆடு வெட்டுற சீனில் நீங்கள் வருவீங்களே சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதாவது அந்த திருப்பாச்சி படத்தில் வந்து டைரக்டர் வந்து எனக்கு வேற ஒரு கேரக்டர் தான் நீ கூட்டு பண்ணார். அப்போ அந்த ஆடு வெட்டுற சீன் வருதுல்ல, அப்போ ஆடு வெட்டுற சீன் வரும்போது விஜய் சாருடைய கழுத்தை அழுத்தி பிடிக்கணும். அப்போ அழுத்தி பிடிக்குன்னா இப்போ பழக்கமில்லாத தான் பிடிக்க முடியாதுல, அவனுக்கு பிடிக்க தெரியாது, கொஞ்சம் அதிகமாக அழுத்திடுவான். அதனால் என்ன பண்ணுறாரு விஜய் சார், நம்ம சிவானந்தனை கழுத்தா அவங்க சொல்லுகின்றாரு கட்டிடா மாதிரி அமுக்குன்னு அந்த சீன் எடுத்தாங்க. இருந்தாலும் அந்த எனக்கு மறக்க முடியாது, மேட்டான எனக்கு எதுக்கு டயட் கொடுத்தனா அதுக்கு பண்ண முடியாது போச்சு. சரி, இருந்தாலும் அவரோட பலர வாய்ப்பு கிடச்சிதே, நல்ல மனுஷன், சம்மான் மனுஷன். நல்லதண்ணாச்சி, நீங்கள் இவ்வளோ நேரம் செம்ம ஜாலியாக செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக நான் சிரிக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணால் நீங்கள் தான் என்ன சிரிக்க வச்சிங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது உங்கள் கூட பேசினது. ஆதன் சினிமா நேயர்களுக்கு என் வணக்கம். என்னுடைய அனுபவங்களை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் நிறுவனத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். மீண்டும் இன்னொரு நாள் வருவேன். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கா? என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் நெல்லை சிவா அவர்களோட நான் பேசிட்டு இருந்ததை நீங்களும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு காமெடி குணச்சித்திர நடிகரோட இன்னொரு பிரபலத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபா. நன்றி, வணக்கம்.